வெல்கம் காய்ஸ், திஸ் இஸ் பால்ஸ். அண்ட் இந்த எபிசோட வந்து நான் வந்து இந்த போனதில் சொன்ன மாதிரி அங்கங்கே நரக்குறையாக விட்டு வச்சுருந்தேன்ல, அந்த ப்ராஜெக்ட்லாம் முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக வில்லேஜ் ட்ரேடிங்கில் போக போகிறேன். வில்லேஜ் ட்ரேடிங் அந்த இது பண்ணுறது வந்து பெரிய ப்ராக்ரஸ். நான் உண்மையிலேயே நான் நினச்சதோட கொஞ்சம் பெருசாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்களே பார்ப்பீங்க ஏன் இப்போ பெருசாக இருக்க போதுன்னு. ஸோ வாங்க, நான் இந்த 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 பேர் என்ன இந்த பார்த்து இருக்கலே, இதை கரெக்டாக கட்டி முடிச்சுட்டு அப்படியே அடுத்த ப்ராசஸ் அடுத்த ப்ராக்ரஸ் நடக்கிறப்ப பார்க்குறேன். ஃபஸ்ட்டு இதோ இந்த பேர் என்ன இந்த பார்த்தவே கட்டிட்டு வரேன். ஸோ இதே மாதிரி இந்த இது இதெல்லாம் அரைக்குறை டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் கரெக்டாக டெக்கரேஷன் பண்ணிட்டு இந்த பாத்து இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த பாத்து இன்னும் ஸ்ட்ரெயிட்டாக நீட்டி விட்டுட்டு அப்புறம் அங்கே போகிறதுக்கு ஒரு கிராண்ட் பாத்தவே ஒரு பாத்வே மாதிரி ஒன்று பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். ஸோ இந்த இதெல்லாம் கிளியர் பண்ணணும், கிளியர் பண்ணிட்டு ஏதோ ஸோ நிறைய ஒர்க் இருக்குது, இதெல்லாம் பண்ணிட்டு வந்து பார்க்குறேன். கைஸ், நான் சொன்னேன்ல இந்த இதெல்லாம் கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்து அங்கே ஒரு ரோடு போச்சுல, அந்த அயன் ஃபார்ம் சைடுக்கு ஒரு ரோடு ஒன்று கட்டிட்டேன். அது ஒரு டிசைனில் போட்டிருக்கேன், அதை நான் அப்புறம் கட்டுறேன். ஸோ நான் அதை வந்து இங்கே இது ஒரு டிசைன் ஐ மீன் இந்த இது மெத்தடில் போடலாம் அப்படின்னு இருக்கேன். இப்படி மாற்றி மாற்றி போட்டுட்டு அப்படியே இப்படி போட்டால் பார்க்க டீசெண்டாக இருக்கும். ஸோ நான் இதை போட போகிறேன், வாங்க இதை இப்போ ஃபுல்லாக போடுவோம். இப்போ எனக்கு என்ன ஒரு டவுட்னா, வேறு என்ன டிசைன் போடலாம் அப்படின்னு சரியாக தெரில. மேக்ஸிமம் நான் இங்கே ஃபுல்லாக வுட்டு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இங்கேயும் வுட்டு தான் யூஸ் பண்ண போகிறேன், ஒன்றும் பெருசாக ஒன்றும் தெரில. ஸோ வுட்டு காபிள் ஸ்டோன் அந்த காம்பினேஷன் போட்டு இன்னும் வெள்ளையாக இருக்கணுமோ, ஐயோ ஓ நிலாவா. சரி, இப்போ நான் வுட்டன் ஸ்டோன் காம்பினேஷன் காபிள் ஸ்டோன் காம்பினேஷன் இதை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இங்கே வரைக்கும் வுட்டெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு சரி இது பார்ப்போம் எப்படி போகுது அப்படின்னு. ஸோ என்ன கேட்க வந்தேன் அப்படின்னா, இந்த டிசைன் ஓகே இல்லை வரதும் போடலாமா, இல்லை இந்த இது வந்து இப்போ நான் இங்கே இருக்கேன் இல்லை, இது வந்து என்னோடய இது இதுதான் பேஸு, இது வந்து இந்த ஸ்டைலில் எப்படி இருக்குன்னா மெடிவல். நான் வந்து சொல்லப்போனால் அந்த அங்கே ஒரு பில்டிங், ஆனால் ஒரு வில்லேஜ் ட்ரைனிங் ஹால் கட்டிங்கல்ல, அந்த ஸ்டைலில் தான் கட்டணும். ஸோ அதனால தான் நான் வுட் யூஸ் பண்ணியிருக்கீங்க. கொஞ்சம் டார்க் ஓகே, இங்கே இப்போ வந்து ஸ்ப்ரூஸ் யூஸ் பண்ணுற காரணம் என்கிட்ட இருக்கிறது தான், அதனால தான் நான் இதை யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இல்லை நான் வேறு யூஸ் பண்ணியிருப்பேன், ஓக் யூஸ் பண்ணலாம். சரி, இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இதை யூஸ் பண்ணுறேன். பச்சையாக சொல்லப்போனால் என்கிட்ட வுட்டில் இதை யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ இதை நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ வாங்க இப்போ வந்து இதை நான் ஃபுல்லாக கட்டிட்டு வந்து உங்களை அப்படியே பார்க்குறேன். ஆய்ஸ், இப்போ வந்து கிரௌண்டை முடிச்சாச்சு. இப்போ என்ன திடீர்னு யோசிச்சு அப்படின்னா, சப்போஸ் இது வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் வருமானு யோசித்தேன், கண்டிப்பாக வராது. ஏன் அப்படின்னா, இதுக்கப்புறம் வரது எல்லாத்தையுமே ஒரு சல்க பாக்ஸ் லோடுற மாதிரி ஒன்று பண்ணி அது வழியாக விட்டுருவேன். இது எல்லாமே பேக்கப்க்கு நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கப்புறம் வரது எல்லாத்தையுமே சல்க பாக்ஸ் லோடுற லோட் பண்ணி சல்க பாக்ஸ் ஃபுல்லாக லோட் பண்ணி நம்ம வில்லேஜ் ட்ரேடிங் அங்கே ஒரு ஹால் இருக்குல்ல அங்கே கொண்டு போயிடுவோம். ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இந்த ஸ்டோரேஜ் இந்த பக்கம் பண்ணிட்டு ஐ மீன் இந்த ஸ்டோரேஜ் மட்டும் போதும், இந்த பக்கம் எக்ஸ்ட்ராலாம் ஒன்றும் தேவையில்லை. இந்த பக்கம் நம்ம ஏதாச்சும் சும்மா டெக்கரேஷன் அதாவது பண்ணிக்கிடுவோம். ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல என்ன டிசைன் பண்ணுறதா நானும் யோசிச்சுட்ருக்கேன், என்ன பண்ணலான்னு நானும் ரொம்ப சிந்தனையாகவே இருக்கேன். யோசிப்போம், பொறுமா யோசிப்போம், நிறைய டைம் இருக்குது. இப்போ வந்து எந்த மாடல் யோசிச்சு அப்படின்னா, நார்மலாக எல்லாம் பண்ணுறது தான், சும்மா ஒட்டை வச்சு பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன். நல்லா தானே இருக்குது, நல்லா இருக்குது. ஸோ இப்போ இந்த ஹாப்பர்ஸ்லாம் நான் பின்னாடி கூட கொண்டு போயிறேன். ஸோ அது கண்ணுக்கு தெரியாது, அது செஞ்சுட்டு வேற என்ன பண்ணலாம். இங்கே சும்மா ஸ்டேர்ஸ் ஏதாச்சும் வைக்கணும், பார்க்க டீசெண்டாக இருக்கும். ஓகே, ஸோ இதுக்கு நான் பின்னாடி இருக்கு கொண்டு போயிருக்கேன் அப்படின்னா, என்கிட்ட வுட்டு இருக்குது. ஸோ நான் கொண்டு போயிருக்கேன் இங்கே, அவ்வளோதான். ஸோ நான் ரூஃபை கவர் பண்ணிடுவேன். ஸோ இது கூட சேர்த்து ரூஃப் கவர் பண்ணலான்னு ஒரு ஐடியா, சேர்த்து ரூஃபாக கவர் பண்ணிடலாம். ரூஃபில் வந்து சீலாண்டர் நான் ஒரு கார்டியன் ஃபார்ம் கண்டிப்பாக கட்டுவேன். ஸோ அந்த அப்போ வந்து மாற்றலாமா? சரி ஓகே, சீலாண்டர் அந்த மாதிரி பண்ணலாம். சரி, இப்போ என்ன லேட்டர் அந்த மாதிரி பண்ணலாம், இந்த பக்கம் டிசைன்ஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நான் அந்த ரூமை டெக்கரேட் பண்ணிட்டு வந்து உங்களை பார்க்குறேன். கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அழகாக டெக்கரேட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ சூப்பராக இருக்குல்ல. இங்கே என்ன பண்ண அப்படின்னா, சவுல் சாண்டோவில் வச்சுட்டு இது ஹாட் டப் நிறைய வருதுல்ல. சரி, நான் இட்ஸ் ஜஸ்ட் ஃபார் டெக்கரேஷன், இதை நான் மூடணும். ஸோ இது வந்து எப்படி வேலை செய்ய அப்படின்னா, டிராப்டோர் திறந்து விட்டு சுவீன் கீழே இறங்குறது. ஸோ இங்கே தேவையான இதெல்லாம் ஏதாவது தேவை சம்திங் எடுக்கணும் அப்படின்னா எடுத்துகிட்டு திருப்பி போகிறப்ப மேலே போயிட்டு அடைச்சி விட்டுருணும். ஸோ எப்படி மாசாக இருக்கா, இது வந்து சும்மா ஒரு ஜாப்பனீஸ் ஸ்டைல் ட்ரீ, இது ரத்த மூவியில் பார்த்துருப்பீங்க, அதே மாதிரி கட்டியிருப்பேன். ஸோ நான் இங்கேருந்து ரோடை ரிமூவ் பண்ணிட்டேன், பிகாஸ் நான் அந்த வில்லேஜர்ஸ் ட்ரெயினிங் சென்டர் தான் கட்ட போகிறேன் இல்லை. ஸோ இதை நான் இதே ரிமூவ் பண்ணிடுவேன். இதில் எனக்கு எந்த வில்லேஜர்ஸுமே தேவையில்லை, ஜஸ்ட் வந்து இந்த இது மூணு மட்டும் தான் தேவை. பிகாஸ் இது வந்து மெண்டிங், இது வந்து இது ப்ரொடெக்ஷன் த்ரீ, சில்க் டச் பேசாமல் எல்லாத்தையுமே கொண்டு வருவோம். எப்படியும் நான் உட்காந்து தனியாக தான் போகிறேன், எனக்கு மெண்டிங் மட்டும் தான் மேக்ஸிமம் தேவைப்படும். இந்த என்சாண்டருமே சாரி வேறு சரி வேறு வழி இல்லை. சரி, இப்போ இதை இடிக்கணும் அப்படின்னா இது மூணை மட்டும் காப்பாற்றணும், ஃபார்மர்ஸ்லாம் பிரச்சனை இல்லை, நார்மலாகவே கிடச்சிரும். ஸோ இங்கே கிடைக்கிற இந்த வில்லேஜஸ் எல்லாத்தையுமே தனியாக ஒரு ஜாம்பி இதுக்கிட்ட கொண்டு போயிட்டு தான் நம்ம கொண்டு வர முடியும். அது ஈஸி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதை வச்சுருக்கேன் பாருங்கள் மார்க்கு, இதுக்கு நேராக அந்த ரோடு வரும். ஸோ அந்த இடத்துல அந்த ரோடு நேரம் இதுக்கு நேராக வரும்.
இதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுட்டு இதே மாதிரி ஐயோ விட்டுலையான்ட்ட ஓகே சம்திங் இது இல்லை அதே மாதிரி ஒன் பிளாக் ஸ்பேஸ் விட்டு இங்கே வைக்கணும் இந்த இடம் இப்போ தான் பார்க்குறக்கு ஓரளவுக்கு நீட்டாக இருக்குது ஸோ இது இன்னும் ஃபேன் ஃபினிஷ்டாக இருக்குது இதை நாம் அப்புறம் பார்த்துக்குவோம் வேறு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஸோ சொன்ன மாதிரி ரோடு ஸ்ட்ரெயிட்டாக போட்டிருக்கேன் பாருங்கள் எவ்வளோ நான் அந்த நெதர் போர்ட்டல் வரைக்கும் கொண்டு போகலான்னு பார்த்தேன் நான் நெதர் போர்ட்டுக்கு ஒரு ஐடியா வச்சுருக்கேன் ஸோ வா அதை பொறுமையாக பண்ணுவோம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா அயன் குளம் ஐ மீன் அயன் எடுக்க போகிறதுக்காக வழி ஆல்ரெடி எடுத்துட்டேன் வா நல்லா ப்ரொடியூஸ் பண்ணுதுங்க ஸோ இந்த இடத்துல ஸ்லாப் தான் வச்சுருக்கேன் ஏன்னா என்கிட்ட உட்டு இல்லை ஹூட்டு பூரா ஓக்கு விட்டுலாம் காலி என்கிட்ட டார்க் இந்த ஸ்ப்ரூஸ் விட்டு தான் இருக்குது ஸோ அதனால் ஸ்லாப் யூஸ் பண்ணி வச்சிட்டேன் இந்த இடம் எதுக்கு அப்படின்னா அப்போ இந்த இடத்துல அயன் எடுக்கிறதுக்கு ஸோ இதையும் பார்த்துட்டீங்கன்னா இதையும் நான் மாற்றிட்டேன் அந்த நெதர்ராக்லேருந்து இந்த பாலிஸ்டுக்கு மாட்டிட்டேன் மேலே ஸ்லாப் வச்சுருக்கேன் மாப்ஸ் எது ஸ்பான் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸோ எல்லாம் குட்டாக தான் இருக்குது நல்லதாக தான் இருக்குது ஸோ இங்கே எவ்வளோ வந்துருக்கு எனக்கு இதான் போடல ஒன்று அது ஒர்க் ஆகுது இல்லை இது ஒர்க் ஆகுது ஓகே ஒர்க் ஆனால் சரி ஸோ இதில் வந்து போன் மீல் ஃபார்ம் அஸ் யூஸ்வல் இருங்க இருக்கெல்லாம் போட்டுவிடுவோம் இது மட்டும் போட்டுவிடுவோம் ஓகே இங்கே வந்து பேம்பு லிமிட்டுக்கு தான் வளரும் அதுக்கு மேலே வளருது ஒய் ஒன் செகண்ட் ஐயோ ஸ்ட்ரிங்கை நான் வைக்கவே இல்லையா ஸோ சார் ஸ்ட்ரிங்கை வச்சுக்கிட்டோமா டங் ஓகே இனிமேல் அதுக்கு ஒன்றும் ஆகாது ஓகே இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க இது என்னன்னு சொல்லிடுறது இது வந்து உள்ளே போகிற என்ட்ரன்ஸ் சும்மா டெக்கரேஷனுக்காக ஒரு ஹாட் டப் அப்புறம் சில் பண்ணுறதுக்கு ஒரு ஏரியா இங்கே ஒன்று கட்டியிருக்கேன் இது சும்மா ஒரு பாறை கட்டணுன்னு கட்டினேன் எது கட்டினேன்னு தெரியாது ஸோ கட்டணுன்னு கட்டினேன் ஸோ இந்த ட்ரீ டிசைன் எனக்கு பிடிச்சிருக்கு ஸோ வேறு என்ன இருக்கீங்க ஓகே இப்போதைக்கு இந்த இது முடிஞ்சு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இங்கே அந்த இதையும் டிஸ்பென்சர் மாதிரி இருந்துச்சு இல்லை இதையும் கிளியர் பண்ணிட்டேன் இந்த மொத்தத்தையும் நம்ம வந்து அந்த இது கட்டி முடிச்சதுக்கப்புறம் கிளியர் பண்ணிக்கலாம் ஸோ இது மட்டும் இருக்குது இன்னும் இது இருக்குது வேறு ஜாபிஸ் பண்ணா இருந்து பாட்டாது இது இருக்குது அப்புறம் இந்த இடத்துல முன்னாடி கிளியர் பண்ணணும் இதை கிளியர் பண்ணணும் ஸோ இன்னும் நிறைய வேலைகள் இருக்குது எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா பண்ணிட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன் மேபி டைம் லவ்ஸ் கூட போடுறேன் உங்களுக்கு அது வரைக்கும் சரி இப்போ அது வரைக்கும் நான் வந்து என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா ஒன்றுமேல ரெக்கார்ட் பண்ண போகிறேன் ஓகே நான் போயிட்டு வந்து உங்களை பார்க்குறேன் நெக்ஸ்ட் பாட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா என் கையிலே பார்த்தா தெரிஞ்சிருக்கும் கையில் ஒரு ஸ்வாட் இருக்குது பார்த்தீங்களா ஸ்வாட் பார்த்தீங்களா இதை பார்த்தீங்களா ஹெல்மெட் பார்த்தீங்களா ஹாஸ் ஹெல்மெட் இல்லை ஜீன்ஸ் பார்த்தீங்களா லெகின்ஸ் பார்த்தீங்களா ஒன்றுமே இல்லை இது வந்து ஒருத்தரோட ரிசோர்ஸ் பேக் யார் அப்படின்னா ஃபில்ஸாக அவங்களுக்கு தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன் அஞ்சு வருஷம் ஹார்ட் கோர் மைன்கிராஃப்ட் தொடர்ந்து விளாண்டு ஸோ சார் இறந்து போயிட்டார் ஸோ அவரோட டெக்ஸ்டர் பேக் ரிசோர்ஸ் பேக் தான் அது நான் டவுன்லோட் பண்ணேன் என்ன பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து ஸ்கை அது வந்து போன டைம் லாப்ஸ் இந்த டைம் லாப்ஸ் பார்த்துருப்பீங்களே அது எடிட் பண்ணுறப்ப யோசித்தேன் என்ன ஸ்கை ஓரளவு டிம்மாக இருக்குது அப்படின்னு நான் அப்போ தான் யோசித்தேன் ஓகே ஃபில்ஸ் ஆகிறது நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஃபில்ஸாக அவரோட வீடியோ கீழே பார்த்தேன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருந்துச்சு அந்த ரிசோர்ஸ் சாரி அந்த ரிசோர்ஸ் பேக் டவுன்லோட் பண்ணிட்டேன் நானும் மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் எதுக்கு நெதரைட்டில் தேவையில்லாமல் அந்த டைமண்ட் கலர்லாம் வந்திருக்கு அப்படின்னா அவர் லாஜிக் படி வச்சுருக்காரு என்ன அப்படின்னா நம்ம டைமண்டை கிராஃப்ட் பண்ணி டைமண்ட் பிக்காஸ் கிராஃப்ட் பண்ணி அதில் நெதரைட்டை ஆட் தான் பண்ணுறோம் நம்ம நெதரைட் பிக்காஸ் வந்து கிராஃப்ட் பண்ணலை ஸோ அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா டைமண்டுக்கு மேலே தான் நெதரைட் இருக்கும் ஸோ அதை ப்ரூவ் பண்ணிருக்காங்க அது அதை காமிக்கிற விதமாக தான் அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஸோ அந்த டைமண்ட் இருக்கும் அதுக்கு மேலே நெதரைட் ஸோ நைட் ஸ்ட்ரக்சர் பேக் இதோட இன்னும் சூப்பராக நெசி என்னன்னா உங்களுக்கு நைட்டில் டைம் லாப்ஸ் ஐ மீன் நைட் ஆனப்பறம் இன்னும் கொஞ்சம் காமிக்கிறேன் அது இன்னும் சூப்பராக இருக்கும் நைட் ஸ்கை பார்க்குறதுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும் அது இங்கேருந்து பார்க்குறதுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும் வாங்க நெக்ஸ்ட் டைம் லாப்ஸ் என்ன அப்படின்னா ஸோ அங்கேருந்த மரத்தெல்லாம் கிளியர் பண்ணிப்பேன் நெக்ஸ்ட் வந்து இங்கேருந்த வில்லேஜஸ் எல்லாம் கிளியர் பண்ணிப்பேன் ஸோ என்ஜாய் த டைம் லாப்ஸ்
கைஸ் டைம் லாப்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, சூப்பராக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் பார்த்தீங்கன்னா, அதோ இருக்க பாருங்க, சின்ன சின்ன அப்கிரேட்ஸ் அப்படியே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அத்தஸ்டிக் லுக் கொண்டு வந்தேன். அப்புறம் நம்ம பிளாக் கி ஒயிட்டி ரெண்டுமே அந்த மூளை கார்னரில் சும்மா, சாரி மூளையில் சும்மா இருந்துச்சு. மூளை கார்னரா என்ன ஒரு அறிவு, ஓகே சும்மா இருந்துச்சு. ஸோ நான் இங்கே ஒரு ஒயிட்டி, இங்கே ஒரு பிளாக் கி, அதை அப்படியே கொண்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, ரிசோர்ஸ் பேக் மாற்றிருக்கேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஃபஸ்ட்டு ஸ்வாடு மாற்றினேன். ஸோ இன்னொரு ரிசோர்ஸ் பேக் வந்து ஸ்கைக்கு ஒன்று மாற்றினேன். டிஸ்கார்டில் பார்த்தீங்கன்னா டிஸ்கார்ட் மெம்பர்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும், நான் ஒன்று உங்களுக்கு அம்சன்ல ஸ்கை மாதிரி காமிச்சு. ஆமாம், அந்த ரிசோர்ஸ் பேக் தான் இது. ஸோ நீங்கள் டிஸ்கார்டில் ஜாயின் பண்ணணும், கீழே மேலே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், பார்த்துக்குங்க. ஸோ இது முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதோ இந்த வில்லேஜர்ஸ் இருக்குல்ல, இதெல்லாம் மூவ் பண்ணி அங்கே கொண்டு போகணும். பட் அதுக்கு முன்னாடி இந்த இடத்த கொஞ்சம் டெக்கரேட் பண்ண வேலை நல்லா இருக்குல்ல. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், இதப்புறம் தூக்கி என்னோடய வீட்டுக்குள்ளே வச்சிட போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் இங்கே ஒரு வில்லேஜரை கொண்டு வரணும். அதுக்கு என்ன செய்யணும்னு ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னா, ஜஸ்ட் இங்கே வச்சாலே போதும் நான் நினைக்கிறேன். ஒன்றும் இங்கேருந்து மேலே தள்ளி கீழே கொண்டு வரணும். அதான் என்ன செய்ய போகிறேன்னு தெரில, என்ன செய்யலாம், அனுப்பி கொண்டு வந்துடும். வயசாக அனுப்பியே கொண்டு வந்துடும். இருங்க, என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே இருக்க மைன் கார்ட்டை இப்படி தள்ளி திருப்பி அங்கேருந்து தள்ளி விடணுமே. ஓகே, நோ ப்ராப்ளம், நாட் எ பிக் டீல். கோ 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 கோ, ஓ தர முடியாது என்னால. கோ எஸ், இப்போ இந்த வில்லேஜர்ஸ் கூட இங்கே கொண்டு வந்துட்டு அப்படியே இதையும் டிஸ்ட்ராய் பண்ணிட்டு வந்து அப்படியே உங்களை பார்க்குறேனே. ஸ்கிட்டு போயிட்டு போயிட்டு வருது, காரணம் என்னென்ன அப்புறம் சொல்கிறேன். இப்போ வந்து வில்லேஜர்ஸ் கூட இங்கே கொண்டு வந்துட்டு இங்கே ஏதாச்சும் ஒரு அரேஞ்ச்மெண்ட் மாதிரி பண்ணிவிட்டு அப்படியே நான் உங்களை வந்து பார்க்குறேன். உண்மையிலே இந்த ஸ்வாடு இதெல்லாம் நல்லாயிருக்குங்க காய்ஸ். இது வந்து நைட் டைம், பட் பார்த்தீங்கன்னா வானம் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ஆ இது வந்து சரியாக தெரியல, பேர் தெரியல, டோங் டாங் க்ரூஸ் சம்திங் இருக்கும், சாரி பேரை தப்பாக சொல்ல சாரி. அவரோட ரிசோர்ஸ் பேக் இது. அவரோட ரிசோர்ஸ் பேக்லேருந்து இந்த ஸ்கை இருக்கும்ல, வாவ் மீட்டியா ரைட். அவரோட ரிசோர்ஸ் பேக்லேருந்து இந்த ஸ்கை மட்டும் இருக்கும்ல, ஸ்கைக்குன்னு தனியாக ரிசோர்ஸ் பேக் டெக்ஸ்டர் பேக் இருக்கும்ல, அதை மட்டும் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். மிச்சம் எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிட்டேன். அப்புறம் இந்த ஸ்வாடு, இந்த இதுக்கெல்லாம், இந்த நெதரைட் எல்லாத்துக்குமே நான் வந்து ஃபில்ஸா அவரோட ரிசோர்ஸ் பேக் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ உண்மையிலே ரெண்டுமே தரமாக இருக்குது. இது ரெண்டுமே எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஃபில்ஸ் அவரோட சேனலோட சேனலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அவரோட ஓ போச்சு, அவரோட வீடியோ, சாரி எனக்கு நம்ம அந்த ஜாம்பியை கொண்டுருச்சு நினைக்கிறேன். சரி விடு, ஓகே அங்கே இருக்குது ஜாம்பி வில்லேஜர் செத்துருக்குமோ, சரி நோ ப்ராப்ளம். அவரோட வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அவர் வந்து இது தெளிவாக போட்டிருப்பார் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு. ஸோ நீங்கள் அவரை செக் பண்ணி பார்த்துக்குங்க. இப்போ வந்து இந்த ஜாம்பிக்கு என்னாச்சுன்னு தெரியலையே, ஐயோ ஜாம்பி வந்து, சாரி ஜாம்பின்றேன், நம்ம வில்லேஜரை வந்து அந்த ஜாம்பி போட்டு தள்ளியிருக்கும்னு நினைக்கிறேன். இருங்க, அப்படி தான் நினைக்கிறேன் நான். ஐயோ தவளை வலைகள் பரவாயில்ல. ஐயோ ஆமாம், ஜாம்பி வில்லேஜர் தயாச்சு. ஸோ கைஸ், இப்போ நாலு வில்லேஜருமே கரெக்டான இடத்துல கொண்டு வந்தாச்சு. இவன் டீஸ்பானான ஆகிட்டு போட்டோம். மெண்டிங் இருக்குல்ல, ப்ரொடெக்ஷன் 3 ஒன்று ஏறி இருக்கு. ஏன் நான் வில்லேஜர் அடிக்கவே இல்லையே, சம்திங் ஓகே. இதோ மெண்டிங் இருக்குது. ஸோ மெண்டிங் இருக்கிறது பிரச்சனை இல்லை. வேறு என்ன தேவை இந்த இடத்துல, இது எல்லாத்தையும் கிளியர் பண்ணி, இது எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிட்டு, ஸோ இந்த நெதராக் இதையும் கிளியர் பண்ணிவிட்டு, அதையும் கிளியர் பண்ணிவிட்டு, இதை கொஞ்சம் நீட்டாக்கிட்டு அங்கே ஸ்கேஃபோல்டிங் சம்திங் ஓகே எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே கடைசியாக வந்து உங்களை பார்க்குறேன். இப்போ வந்து நெக்ஸ்ட் பிளான் என்னன்னா, அதோ இதை கிளியர் பண்ணிவிட்டு இந்த பின்னாடி இருக்கிற வில்லேஜர்ஸ் அந்த இடத்துமே நீட்டாக போகிறேன். வாங்க அதை நம்ம பண்ணுவோம். இதை வந்து மனசிடுங்க, இன்னொரு டைம் லாப்ஸ் ப்ளீஸ் என்ஜாய் ப்ளீஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வில்லேஜ் லீடர் இதெல்லாம் ரிமூவ் பண்ணி முடிச்சு நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே ஸ்டோரேஜ் கட்டுறேன்னு சொல்லியிருந்தேன்ல, சொன்னேன்னு கூட சரியாக தெரியல. இந்த கேரட் ஃபார்ம் இருக்குல்ல, இது கீழே ஸ்டோரேஜ் கட்டுறீங்க, யாருக்கா காமிச்சுனான்னு கூட தான் இல்லையா. ஓகே
ஸ்டோரேஜ் கட்டியிருந்தேன்ல, இதுக்கு அப்புறமே ஒரு சைலோ மாதிரி ஆக்கி வைப்பேன். சைலோ அப்படின்னா இப்போ இந்த செஸ்ட் ஃபிளாயர்ஸ் அப்படின்னா கீழே லைட் எரியும், இந்த செஸ்ட் ஃபிளாயர்ஸ்னா கீழே லைட் எரியும். அந்த மாதிரி எந்த ரோ வரைக்கும் ஃபிளாயர் இருக்குன்னு இண்டிகேட் பண்ணுறதுக்கு லைட்டு. அதுக்கப்புறம் இங்கே என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தம்னையில் பார்த்துருமே நினைக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கன்ட்ராப்ஷன் ஒன்று பண்ண போகிறேன். அதை நான் கட்டிகிட்டு வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது இது வந்து என்ன அப்படின்னா, கட்டிகிட்டு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த சைடு நான் வந்து பேம்பு, அப்புறம் இந்த பக்கம் கேரட் மாற்றலாம் அப்படின்னு இருக்கேன். ஏதோ கேரட்டுக்கு அப்படி நான் இதை இங்கிட்டு திருப்பி விட்டேன். இந்த பக்கம் என்ன பண்ண போகிறேன் அந்த பேம்பு பூரா இங்கிட்டு கொண்டு போக போகிறேன், கொண்டு வர போகிறேன். ஸோ வாங்க இப்போ வந்து இந்த கன்ட்ராப்ஷன் என்ன அப்படின்றத டைம் லாப்ஸில் போட்டு பில்ட் பண்ணுறதை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எல்லாமே பக்காவாக ரெடி. இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஸ்டோரேஜ் எல்லாமே ஃபில் ஆயிரும். இந்த சைடு வந்து பேம்பு வரும். ஸோ இது வந்து பாதி கேரட் இருக்குது, நான் அதுக்கப்புறம் இந்த பக்கம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ இந்த சைடு ஃபுல்லாக பேம்பு வரும். பேம்பு வந்து ஃபில் ஆனதுக்கப்புறம் இங்கே ஒரு ஹாப்பர் லைன் ஒன்று போகும், இது இங்கே இருக்குல்ல, இது ஸ்ட்ரைட்டாக போய் இங்கே வந்து ஒரு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கேப் இருக்கும். அங்கே என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷல்க பாக்ஸ் வரும், சரிங்களா? அந்த ஷல்க பாக்ஸ் ஃபில் ஆனதுக்கப்புறம் இதுக்குள்ளே இருக்கா, இது இருக்குல்ல, இப்போ இந்த சல்க பாக்ஸ் வந்து அங்கே வைக்கிறேன். இப்போ இந்த சல்க பாக்ஸ் இங்கே இருக்குது. இப்போ இது ஃபில் ஆகணும் அப்படின்னா நான் கேர் தான் வைக்கணுமே. சரி ஓகே, இந்த சல்க பாக்ஸில் ஃபில் ஆன பிறகு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக வந்து இந்த ஹாப்பர் இங்கே ஒரு ஹாப்பர் இருக்குல்ல, அது வழியாக வந்து இந்த இருக்குல்ல இந்த செஸ்ட், அது வழியாக வரும், வந்து இந்த செஸ்ட்டில் வந்து ஸ்டோர் ஆகிக்கிறோம். இப்போ இந்த சல்க பாக்ஸ் அதாவது இங்கே சல்க பாக்ஸ் ஃபுல்லாக கேரட்டாக இருக்கும். எப்படின்னா இது ஒரு சல்க பாக்ஸ் அப்படின்னா இது ஃபுல்லாக கேரட்டாக இருக்கும். ஐயோ சரி, இது ஃபுல்லாக கேரட்டாக இருக்கும். இதெல்லாம் எங்கே போகணும்னு பார்த்தீங்கன்னா, கீழே ஒரு டிராப்பர் இருக்கும். இந்த கீழே ஒரு டிராப்பர் இதுதா, இந்த டிராப்பரில் போய் ஸ்டோர் ஆகும். ஆல்ரெடி இங்கே ஒரு கேரட் இருக்கா, ஓகே, கேரட் சல்க பாக்ஸ் ஃபுல்லாக இருக்குல்ல. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு இப்போ இதுக்கு எனக்கு வந்து ஒரு சும்மா ஒரு 10-15 கேரட் தான் தேவை, எனக்கு நிறையாலாம் தேவை இல்லை அப்படின்னா, இது ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இதிலிருந்து சிக்னல் போய் இந்த டிராப்பர் வந்து அந்த சல்க பாக்ஸ் இந்த ஹாப்பரில் போட்டுரும். ஹாப்பர் என்ன செய்யும் அப்படின்னா வந்து இந்த டிஸ்பென்சரில் போட்டுரும். இந்த டிஸ்பென்சர் என்ன செய்யும் அப்படின்னா, சாரி, இந்த டிஸ்பென்சர் வரதுக்கு முன்னாடி இந்த ஹாப்பர்லேருந்து ஒரு கம்பரேட்டர் அவுட் புட் வரும். இது வந்து இந்த அப்சர்வர் பவர் பண்ணி இங்கே இருக்க டிஸ்பென்சர் ஆன் பண்ணும். ஸோ இங்கே செல் பாக்ஸ் வந்த உடனே அது வந்து டிஸ்பென்ஸ் ஆயிரும். இப்போ இது ஃபுல்லாக கேரட் இருக்கும். இப்போ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து எனக்கு எல்லா கேரட்டும் தேவையில்ல, இவ்வளோ தான் தேவை அப்படின்னா எடுத்துகிட்டு நான் என்ன பண்ண போகிறேன், போய் ட்ரேட் பண்ணுறேன். இதான் ட்ரேடுன்னு வச்சுக்கோங்களேன், ட்ரேட் பண்ணிட்டு வந்துட்டேன். ஓகே, ட்ரேட் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டேன் அப்படின்னா மொத்த செல் பாக்ஸ் வெளியே வந்துடும். இதுதான் கான்செப்டு. உள்ளே ஒன்றே ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், கிளிப்பு கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் ஒரு இதை மட்டும் உள்ளே வச்சிட்டேன். ஸோ இப்போ எல்லாத்தையும் நான் வெளியே எடுத்துகிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து அந்த சல்க பாக்ஸ் எம்டி ஆயிடுச்சு அப்படின்னா அதை கையில் கொடுத்துரும். இப்போ இந்த சல்க பாக்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல சல்க பாக்ஸ் கொண்டு போய் போட்டுடணும். ஸோ இந்த சல்க பாக்ஸ் என்னங்க, இங்கே போய் உட்காந்துக்கிறோம். இது போய் வந்து என்ன செய்யும் அப்படின்னா அந்த இடத்துல டிஸ்பென்ஸ் ஆகிட்டு சல்க பாக்ஸில் மறுபடியும் கேரக்டர் ஃபில் பண்ணி அது வந்து இந்த டிராப்பரில் போடும். நமக்கு ஒரே ஒரு சல்க பாக்ஸ் வேணும் அப்படின்னா இதை பட்டனை ப்ரெஸ் பண்ணோம்னா இங்கே வந்து நின்றோம். சரி, எனக்கு ஒன்றெல்லாம் வேணாம், எனக்கு அங்கே இருக்க எல்லாமே வேணும் அப்படின்னா, பிகாஸ் இது வந்து வால்க்கு பின்னாடி வருது, எனக்கு எல்லாமே வேணும் அப்படின்னா இப்போ வந்து இங்கே இருக்குது இந்த டிராப்பர், ஏதாவது சல்க பாக்ஸ் வச்சுக்கோங்களேன், கீழே டிராப்பர் தானே போட்டேனா. இப்போ வந்து அந்த எல்லா அது வந்து ஒரு 64 கேரட் ஒரு சல்க பாக்ஸ் நினச்சிக்கோங்க. ஸோ இப்போ வந்து எங்கே காணும் இருக்குது அப்படின்னா, இப்போ உனக்கு ஒன்று மட்டும் வேணும் அப்படின்னா இதில் வச்சு போட்டிங்கன்னா இங்கே வந்து கேரட் இங்கே வந்துருச்சா. ஸோ எனக்கு இதே மாதிரி ஒன்று வேணாம், எனக்கு மொத்த கேரட்டும் வேணும், ஐ மீன் மொத்த சல்க பாக்ஸ் வேணும் அப்படின்னா லிவர் இழுத்து விட்டிங்கன்னா இதை வந்து நான் லாக் பண்ணி கீழே ஹாப்பர் இந்த இருக்குல்ல இதை நான் லாக் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து அன்லாக் ஆயிரும். அப்போ என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா கேரட் இதுலேயே வர ஆரம்பிச்சிடும், வந்து இதில் ஃபில் ஆக ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு எவ்வளோ சல்க பாக்ஸ் வேணுமோ அந்தளவுக்கு வந்துட்டு திருப்பி லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா குறிப்பிட்டே தான் வரும், மிச்சது அப்புறம் அந்த டிராப்பர்லேயே உட்காந்துக்கிறோம். பார்த்தீங்களா, இதை தான் உட்காந்து ரொம்ப நாள் பிளான் பண்ணி இவ்வளோ நாள் செஞ்சுட்டு இருந்தேன்.
ஒரு வழியாக கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த ஏரியாவை டெக்கரேட் பண்ணோம், டெக்கரேட் பண்ணிட்டு இங்கே இருக்க ஏரியாவை கிளியர் பண்ணோம், வில்லேஜர்ஸ் அப்புறம் அங்கே அடைச்சி வச்சாச்சு. வில்லேஜ் பீரியடை நமக்கு இப்போதைக்கு தேவையில்ல, போதுமான வில்லேஜஸ்லாம் இருக்குது. ஸோ முக்கியமான வில்லேஜஸ் மட்டும் இங்கே கொண்டு வந்துட்டேன், அதில் ஒன்று மட்டும் ஜாம்பி வில்லேஜராக மாறிடுச்சு. ஸோ எனக்கு இந்த டிசைன் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இதே மாதிரி இன்னும் எந்த இடத்த இடத்த கிளியர் பண்ணணும் அப்படின்னா, இது இது எல்லாத்தையும் கிளியர் பண்ணணும். ஸோ இப்போ உங்களுக்கு என்ன டைம் தெரியும், இதோட நான் திரும்ப உங்களுக்கு விடைபெறுது. உங்கள் நான் பால்ஸ். நான் கஷ்டப்பட்டு போட்ட உழைப்புக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் போட்டிங்கன்னா இட்ஸ் ரியலி அப்ரிஷியபிள். ஓகே, நெக்ஸ்ட் எபிசோட் என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் நான் அந்த ஜாம்பி கன்வெர்ட்டரை கட்டிடுவேன். கட்டிட்டு இன்டீரியர் கொஞ்சம் மிச்சம் இருக்குது, இன்டீரியர் கொஞ்சம் மிச்சம் இருக்குது, நான் இது பண்ணிக்கிடுவேன். ஸோ இப்போதைக்கு இது இவ்வளோ தான். நான் இன்னொரு தடவை வேணா இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது வந்து சல்க பாக்ஸ் போடுற இடம். ஓகே, சல்க பாக்ஸ் போடுற இடம். இங்கே வந்து சல்க பாக்ஸ் வந்து ஃபில் ஆகிக்கிட்டே இருக்கும். அங்கே உள்ள ஒரு சல்க பாக்ஸ் இப்போ ஆல்ரெடி ஃபில் ஆகிக்கிட்டு இருக்குது கேரட்டால், இங்கே திறக்க முடியல. ஸோ சைடில் வச்சுனால திறக்க முடியல. ஸோ அங்கே வந்து கேரட் ஃபில் ஆகிட்டே இருக்கும். அது ஃபில் ஆனதுக்கப்புறம் அது உடஞ்சி இந்த செஸ்ட்டுக்குள்ளே போய் உட்காந்துக்கிறோம். இந்த செஸ்ட்லேருந்து ட்ராப்பருக்குள்ளே போய் உட்காந்துக்கிறோம், சாரி ட்ராப்பரில் போய் உட்காந்துக்கிறோம். இந்த ட்ராப்பரில் போய் உட்காந்த உடனே நமக்கு ஒன்று மட்டும் வேணும்னா, இந்த பட்டன் வச்சோம்னா இங்கே மட்டும் ஒன்று வந்து நிற்கும், ஒரே ஒரு சல்க பாக்ஸ் வரும். அது வேணும்னா எடுத்துக்கலாம், இல்லாட்டி உள்ளக்கு பொருளை மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ எனக்கு இருக்கிற எல்லா சல்க பாக்ஸ் என்ன, லிவர் ஆன் பண்ணிட்டோம், எல்லா சல்க பாக்ஸும் கரெக்டாக இதில் வந்து லேண்ட் ஆகிடும். ஓகே, இதோட ரெட்ஸ்டோன் மெக்கானிக்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண வரும்ல, இது ரொம்ப காம்ப்ளிகேட்டட். இன்னொரு பெருமையான விஷயம் என்னன்னா, இது எல்லாமே ஒன்று கூட நான் டுட்டோரியலாம் பார்க்கவே இல்லை, மொத்தம் முழுக்க முழுக்க என்னோட கண்ட்ராப்ஷன். ஸோ அதனால தான் நான் இதை ஓப்பனில் விட்டுருக்கேன். இதை ஃபுல்லாக நான் கிளாஸால் கவர் பண்ணிக்கிடுவேன், பிகாஸ் நான் பண்ண இதனால இது இருக்கட்டும், எனக்கு இது ஒரு பெருமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். ஓகே காய்ஸ் பாய், இது வந்து டைம் ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஸோ பாய் காய்ஸ், உங்களை வந்து நான் அடுத்த வீடியோட பார்க்குறேன். இத்துடன் உங்களோடருந்து வெளியேபடுது உங்கள் நான் பால்ஸ் செகண்ட் பிளேன்னு சொல்லிட்டேன். இதுக்கு மேலே பேசுகிறக்கு எனக்கு லைன் இல்லை, இது மீன் ஸ்கிரிப்ட் அதுமாதிரி எதுவுமே இல்லை. பாய்.